ஒரு நிமிட கதை. ஒரு காட்டு இலக்க அதிகாரி ஒருவர் தன் மகளுடன் வசித்து வந்தார். அவள் மிகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள். ஒரு நாள் அவள் தன் வீட்டு தோட்டத்தில் அங்கும் இங்கும் துள்ளி ஓடியபடி இருந்த ஒரு அழகான முயலை பார்த்தாள். அதை பிடிப்பதற்காக துரத்தி கொண்டே சென்று அவள் காட்டுக்குள் நீண்ட தூரம் சென்று அங்கு வசித்து வந்த சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டாள். மிகவும் அழகாக இருந்த அந்த பெண்ணை பார்த்த சிங்கம் தன்னை மணந்து கொள்ளுமாறு அந்த பெண்ணிடம் கேட்டது. இல்லை என்றால் அவளை கடித்து தின்று விடுவேன் என்று பயமுறுத்தியது. முதலில் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்தாலும் அந்த பெண் புத்திசாலித்தனமாக யோசித்து சிங்கத்தை பார்த்து, எனக்கு சம்மதம், ஆனா எனக்கு உன் பற்களையும் நகங்களையும் பார்த்து பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அவற்றை எடுத்து விட்டு வந்தால் எனக்கு சம்மதம் என்று கூறினாள். இதை கேட்ட சிங்கம், அதற்கென்ன, தாராளமா உன் கைகளாலேயே பிடுங்கிக் கொள் என்றது. உடனே அந்த பெண்ணும் முதலில் சிங்கத்தின் பற்களையும் பின்னர் நகங்களையும் பிடுங்கி எடுத்தாள். இப்போது ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்ட சிங்கம், உனக்கு இப்போது சந்தோஷமா என்று அந்த பெண்ணிடம் கேட்டது. அதற்கு அந்த பெண்ணும், ஆஹா, ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே அங்கே அருகில் கிடந்த ஒரு கம்பை எடுத்து நன்கு சிங்கத்தை அடித்து துரத்து விட்டு தன் வீட்டிற்கு பத்திரமாக திரும்பி சென்றாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கான புதிய கதைகளுடன் உங்களை சந்திக்க மீண்டும் வருகிறேன். அதுவரை பாய் பாய்.